இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாகியலட்சுமி சீரியல்ல எல்லாருமே எப்பயும் போல அப்பப்போ வந்து பாகியலட்சுமி சீரியல்ல நம்மளை கோபி கடுப்பேத்திருவாரு. இன்னைக்கும் வந்து அது பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து கடுப்பேத்துற மாதிரி தான் வந்து முடிஞ்சு. அவருடைய வார்த்தைகள் எல்லாமே முதல்ல விளையாட்டுத்தனமா ஜாலியா இருந்த மாதிரி தான் எபிசோடே இருந்துச்சு. அதுவும் வந்து ஒவ்வொருத்தங்களும் பேச அது இந்த செல்வி அண்ட் பாகியலட்சுமியோட கான்வர்சேஷன் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் பாகியலட்சுமி முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ தூரம் அவர் பேசி ஏமாத்தலாம் ட்ரை பண்ணி மைண்ட் கேம்லாம் ஆடும் போது எல்லாம் ஓகேங்க, ஆனால் இந்த தடவை ராதிகா தான் கூப்பிட்றேன், உங்களை கூப்பிட்டா இப்படி கரெக்டாக இருக்கும், நீங்களே இப்படி வீட்டில் ஒருத்தர் ஓப்பன் பண்ணி தரக்கூடாது, இதுக்கப்புறம் என்ன உதவினாலும் உங்கள்கிட்ட வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லி நேக்காக வந்துட்டாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் என்னை அவ்வளோ சீக்கிரமாக ஏமாற்ற முடியாது, நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய மக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி செல்விட்ட பேசினது நல்லா இருந்துச்சு. ஸோ கடைசியில் நான் அவ்வளோ சிரிச்சுட்டே சந்தோஷமாக போயிட்டு இருந்த எபிசோடில் கோபி நடந்துகிட்ட விதமாகட்டும் கடைசியில் அவர் பேசின வார்த்தைகள் ஆகட்டும் நான் என்ன இவன் சொன்னான்னு கே டிவர்ஸாக பண்ணிட போகிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னது டக்குன்னு வந்து என்ன டிவர்ஸ் வேற பண்ணுவியா, பண்ணி தான் பாருன், நான் தான் ஒன்றை பண்ணணும் ஒன்ன மாதிரி ஒரு பொம்பளை கூட வாழ்கிறதுக்கு அப்படின்னா ஒன்று மாதிரி பொம்பளைன்னா என்ன பண்ணாங்க அவங்க. இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத பேச்சுகள் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் அவர் சொல்கிறத பார்த்துட்டு எல்லாம் பேன்னு முடிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு யாராச்சும் திருப்பி பேசுவாங்க அப்படின்னு தான் தோணுது. முக்கியமாக எழில் பேசுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி, இப்படி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி எழில் பேசுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. உடனே கோபி இருக்காததுலாம் எழில் மேலே காட்டுவார், எக்ஸ்பிளைன் பண்ணி இதுதான் நடந்துச்சு இதனால அவங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்ன சொல்லி தான் ஆகணும், அப்படி சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா பார்க்குறவங்களுக்கே கோபம் வந்துடும். ஸோ அப்படி சொல்லிட்டு செல்வியை விட்டு வீட்டை விட்டு வேலையை விட்டுலாம் தூக்கக்கூடாது, ஏன்னா வந்து அவங்களும் இந்த கதையில் ஒரு இன்டகிரல் பார்ட் ஆகிட்டாங்க, அவங்களும் இந்த கதையில் முக்கியமான தேவையாக இருக்காங்க, கூடவே வந்து அடுத்த பிஸ்னஸை வளர்க்குறதுக்கும் தேவைப்படுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்கள தூக்க மாட்டாங்கன்னு நம்புகிறோம். ஸோ அதனால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு தோணுது. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து வேறு என்னென்ன விஷயங்கள் இன்றைக்கி குறைபாடாக இருந்துச்சுன்னு தோணுச்சு, கண்டிப்பாக ரெண்டு நாளாக வந்து ஒழுங்காக ராதிகாவை காமிக்காததுக்கு நாளைக்கெலாம் வந்து ராதிகாவை நல்லா கரெக்டாக காமிச்சிருவாங்க, ராதிகாட்ட போய் கோபி வந்து ஒரு நடிப்பை போடுவாருங்கிறதெல்லாம் காமிப்பாங்க. ஸோ அடுத்து ஏன்னா வந்து இங்கே ராதிகாவை தான் கூப்பிட்றாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க, ராதிகாவை கூப்பிட நீங்கள் வாங்கன்னு வேற சொல்கிறாங்க, இவர் வரமாட்டேன்னு எப்படியே எஸ்கேப் ஆயிடுவார் திட்டிட்டு ஓவராக பேசிட்டு, அதுக்கப்புறம் அவங்க வேறு வழி இல்லாமல் எழில கூப்பிட்டு போனுவாங்கங்கிறது எதிர்பார்த்து. எழில கூப்பிட்டு போனால் தான் கதையில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஏன்னா எழிலுக்கு அந்த வீடும் தெரியும், கூட வந்து அந்த கார் நம்பரும் தெரியும். ஸோ அங்கே போனதுக்கப்புறமா என்ன கண்டுபிடிக்கிறாருங்கிறத வச்சு, அது மட்டும் இல்லாமல் அவங்க இங்கே வரமா என்ன நடக்குங்கிறதான் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, ராதிகா எப்படியாச்சும் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க ஆனால் அதுலேருந்து கோபி தப்பிச்சிருவாரு நினைக்கிறீங்களா, இல்லைங்க நெருங்கிக்கிட்டே இருக்குது சீக்கிரமாக கோபி மாட்டிக்க போகிறாரு நல்லாவே தெரியுது, அதுக்கப்புறம் கதை அது தனித்தனியாக என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறீங்களா, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.